هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم، أما بعد، فقد قال الله تعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. சர்வபுகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் அல்லாவுக்கு என்றென்றும் உண்டாதாக. அவன் தனித்தவன், தன்னை மாத்திரம் வணங்கப்படுவதை எப்பொழுதும் விரும்பக்கூடியவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை என்றுமே வெறுப்பவன். அவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாதாக. அல்ஹம்துலில்லா. சலவாத்தும் சலாமும் இரு தூதரங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், அவர்களை கியாம நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் இறை விசுவாசிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும், எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு தடை செய்திருக்கின்றானோ அவைகளை முழுமையாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆர்வமாக நான் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் ஒரு உயர்தரமான நோக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், மறுமையில் வெற்றியாளர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், அல்லாவினால் உண்மையாளர்களுக்கு வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சுவர்க்கத்தில் அதை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவாவில் ஆசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக ஏராளமான வணக்க வழிபாடுகளை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு அக்பர் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லி அழிவேளை தொழுகின்றோம். ரமலான் மாதம் காலை முதல் மாலை வரைக்கும் பசியோடு பட்டினியோடு இருக்கின்றோம். இவ்வாறு ஏராளமான வணக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய சிறப்பு கண்ணியத்தையும் பெற்று மறுமையில் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய நாம் ஈடுபடக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் மாத்திரம் எம்மை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா, அல்லது இந்த வணக்க வழிபாடுகள் தான் ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கான அடிப்படையா என்பதை பற்றி
எம்மில் அதிகமானவர்கள் சிந்திக்காமல் தம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையில் இந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தும் எம்முடைய சுவர்க்கத்துக்கான ஒரு காரியமாக இறைவன் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய முக்கியமான வணக்க வழிபாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் தொழுதாலும் சரி, அல்லாவை திக்ரு செய்தாலும் சரி, குர்ஆனை எடுத்து ஓதினாலும் சரி, ஏனைய எந்த வணக்கங்களில் ஈடுபட்டாலும் நிச்சயமாக அவைகளுக்கு அல்லாவிடத்திலே அதிகமாக கண்ணியமும் அல்லாவுடைய நன்மைகளும் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த நன்மைகளை நாம் பெறுவதற்கு முன்னால், இந்த நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களிடத்திலே மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விடயத்தை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எம்முடைய எத்தனையோ சகோதர சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் இவ்வாறான வணக்கங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த வணக்கங்களுக்கு முன்னால் நாம் எதிலே உறுதியாக இருக்க வேண்டும், எந்த விடயத்தை அறிந்து எந்த விடயத்தை நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்ற விடயத்தில் அவர்கள் தவறான வழியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோருமே அல்லாஹு தஆலா இந்த வானத்தை அதே போன்று பூமியை படைத்தவன் என்பதிலே சந்தேகம் கிடையாது, நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். சுவர்க்கம் நரகம் இருக்கிறது என்பதை நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். வேதங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான், அவருடைய வார்த்தைகள் தான் அந்த வேதங்கள் என்றே நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். பல்வேறு இறை தூதர்களை அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் தேவைக்கு ஏற்ற முறையில் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அவர்கள் மனிதர்களுக்கு நல்லுபதேசங்கள் செய்தார்கள். எவ்வாறு நல்வழியில் வாழ்வதற்கு என்னென்ன வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் போன்ற விடயங்களை எல்லாம் கற்றுத்தந்தார்கள் என்பதை நாங்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் தான் இஸ்லாமிய சட்டம். அவனுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பி இந்த சட்ட சித்தங்களை எல்லாம் வகுத்து வைத்திருக்கின்றான். அவனுடைய ஒவ்வொரு சட்டங்களும் அவைகளை ஒழுங்காக நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அதற்குரிய சுரக்கத்தை வைத்திருப்பதாகவும், தடைகளை அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான், அவைகளை செய்தால் அல்லாஹ் கண்டிப்பான் என்பதையும் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இதிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகளை எல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். என்ன செய்தி என்றால், இந்த நம்பிக்கைகள் மாத்திரம் எங்களுக்கு பயன் தர மாட்டாது, இந்த நம்பிக்கைகள் மாத்திரம் எங்களை மறுமையில் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க மாட்டாது என்பதை அல் குர்ஆனின் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்து பரிபாலிக்கக்கூடிய இந்த வானங்களையும் பூமிகளையும் படைத்தவன், நன்மையையும் தீமையையும் கொண்டு வரக்கூடியவன், கஷ்டங்களை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் என்பதை நானும் நீங்களும் மாத்திரமல்ல, மக்கத்திலே வாழ்ந்த குறைசி காபிர்கள் கூட ஏற்றுக்கொண்டதாக அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படி என்றால் அவர்களும் இதே நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் என்று ஒரு இறைவன் இருக்கின்றான், ஒரு கடவுள் இருக்கின்றார், அவர்தான் படைத்து பரிபாலிக்கின்றார், அவர்தான் இந்த உலகத்தில் நன்மைகளை கொடுக்கின்றார், தீமைகளை ஏற்படுத்துகின்றார், இப்படி அவர்களும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைகள் அவர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக பயன் தரக்கூடியதாக அமையவில்லை என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தை, இந்த வானங்கள் பூமியை படைத்ததை பற்றி நாம் சிந்திக்காமல், இவைகளை பற்றி ஒழுங்கான சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் இல்லாமல் வாழ்வோம் என்றால் அல்லாஹ் அதை எச்சரிக்கை செய்து எங்களுக்கு எச்சரிக்கையாக ஒரு வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாங்கள் இந்த வானங்களையும் இந்த பூமிகளையும் விளையாட்டுக்காக படைக்கவில்லை, இதை ஏதோ தேவையற்ற விடயத்துக்காக விளையாடுவதற்காக படைக்கவில்லை. லோ அரதுனா அன் நத்தஹத லஹுவன் லத்தஹதனாஹு மில்லதுன்னா இன் குன்னா ஃபாயிலீன். நாங்கள் அப்படி விளையாட்டுக்காக படைப்பதாக இருந்தால், தேவையில்லாமல் ஏதோ தானோ என்று படைப்பதாக இருந்தால், அப்படி நாங்கள் நாடி இருந்தால் இதை நாங்கள் அப்படியே ஆக்கி வைத்திருப்போம், எடுத்திருப்போம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அவன் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அயஹ்சபுல் இன்சான் அன் யுத்ரக சுதா, மனிதன் நினைக்கின்றானா அவனை இந்த உலகத்தில் வீணாக படைக்கப்பட்டான் என்று
மனிதன் நினைத்து பார்க்கின்றான், அப்படித்தான் அவன் அதாவது என்ன கொள்கிறானா என்று அழுக்குவானே அல்ல எங்களை பார்த்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் நாங்கள் எவ்வளவு தான் வணக்கங்களை புரிந்தாலும், எவ்வளவு தான் நன்மையான விடயங்களில் ஈடுபட்டாலும், எவ்வளவு தான் தொழுதாலும், சிக்கிரு செலவாத்துகளில் ஈடுபட்டாலும், அல்லாவை சரியாக புரியாத வரைக்கும், அல்லாவுடைய அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை சார்ந்த விடயங்களை சரியாக புரியாவிட்டால் எங்களுக்கு எம்முடைய வணக்க வழிபாடுகள் எந்த பயனையும் தரமாட்டாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று எத்தனையோ ஆண்களும் பெண்களும் எமது ஊர்களில் இருக்கின்றார்கள், தொழுகிறார்கள், நோன்பு வைக்கின்றார்கள், குர்ஆனை எடுத்து ஓதுகிறார்கள், நல்ல விடயங்களிலே தாராளமாக ஈடுபடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை பற்றி தெரியாது, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பது தெரியாது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பது தெரியாது, அல்லாஹ்வுடைய சக்தி என்ன, அல்லாஹ்வுடைய தண்டனை என்றால் என்ன, இப்படியான பல்வேறு விடயங்களை விளங்காமல் அவர்கள் வணக்க வழிபாடுகளிலே மாத்திரம் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதாவது நபியை பார்த்து சொல்கிறான், யாகத்திலே பாதுகாப்பு கேட்க வேண்டும், யாரை பாதுகாவலனா ஆக்கிக் கொள்ள வேண்டும், இப்படியாக பல்வேறு விடயங்களிலே எம்முடைய இந்த அகைதா என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலே நாங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். குல், நபியே நீங்கள் கேளுங்கள், அகைரல்லாஹி அத்தஹது வலியன் ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் வஹுவ யுத்இமு வலா யுத்அம். قل اني امرت ان اكون اول من اسلم ولا تكونن من المشركين. الله சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் கேளுங்கள், அகைர الله அத்தஹது வலியா, நான் எனக்கு பாதுகாவலனாக அல்லாஹ் அல்லாத வேறொரு வேறையா ஏற்படுத்திக் கொள்ள போகின்றேன், இப்படித்தான் நீங்கள் கற்பனை பண்ணுகின்றீர்களா? அவன் எப்படிப்பட்டவன், ஃபாத்திர சமாவாதி வல் அர்த், அவன் தான் வானங்கள் பூமிகளை எல்லாம் படைத்திருக்கக்கூடியவன், அவன் தான் உணவளிக்கின்றான், அவனுக்கு உணவளிக்க முடியாது, உணவளிக்கப்பட மாட்டான். குல், சொல்லுங்கள், இன்னி உமிர்த்துவன் அக்கூன அவ்வளமன் அஸ்லம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களில் முதலாளவனாக முதன்மையானவனாக நான் இருப்பதைத்தான், நான் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டிருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு சொல்லிவிட்டு, வலா தக்கூனன்ன மினல் முஸ்ரிகீன், நீங்கள் இணை வைப்பாளர்களாக மாறிவிட வேண்டாம், அப்படியானவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லுமாறு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எத்தனையோ சகோதரர்கள் இருக்கின்றார்கள், உண்மையிலே மாலிக்குல் முல்க், இந்த ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். வமுதப்பிருல் அம்ர், அவன்தான் இந்த உலகத்தில் எல்லா கருமங்களையும், மழையாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடியவனும், அனைத்தையும் இந்த உலகத்தையே பராமரிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவன் தான் வானங்கள் பூமி அனைத்தையும் படைத்தவன், அவன் தான் இந்த மலையை பொழிய செய்கின்றான், இப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த பூமியை மனிதனுக்கு வாழ்விடமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று ஏற்றிருக்கின்றார்கள். அதே போன்று பல்வேறு ஆறுகளை ஓடச் செய்திருக்கின்றான் மனிதன் பிரயோஜனம் பெறுவதற்காக, இவைகளை எல்லாம் அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான் என்பதை ஏற்று, அதே போன்று எத்தனையோ மலைகளை எல்லாம் இந்த பூமியை அப்படியே பாதுகாக்கக்கூடியதாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை ஏற்று, அதே போன்று இந்த கடல்களுக்கு மத்தியிலே திரையை ஏற்படுத்தி மனிதனுக்கு பிரயோஜனமான முறையில் அதை கூட அமைத்து வைத்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பேர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகள் மாத்திரமல்ல, மனிதன் கஷ்டப்பட்டு விட்டால், அவனுக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டால், அந்த துன்பத்தை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று கஷ்டங்கள் இன்னல்களின் பொழுது அவர்களே மனிதர்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பூமியிலே பல்வேறு பிரதிநிதிகளை, அந்த இறை தூதர்களை ஏற்படுத்தியவனும் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று கஷ்டங்கள், அதே போன்று அதாவது தரையிலேயும் கடலிலேயும் இருள்கள் பொழுது அவர்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடியவன், சரியான வழியை திசையை காட்டக்கூடியவன் அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டு, இப்படியாக பல்வேறு விடயங்களை ஏற்றுக்கொண்ட மனிதர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகள் மாத்திரம் எம்முடைய ஈமானாக இருக்க முடியாது. இவைகளை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு விட்டால் நாங்கள் அதற்கு அப்பால் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்க முடியாது.
அன்பாந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை மாத்திரம் மக்களுக்கு போதிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவின் ஆணித்தரமான கருத்தை தாம் போதித்தார்கள். அந்த கலிமாவிலே இருக்கக்கூடிய அதாவது தௌஹீத், அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, உங்களுடைய வணக்கங்களில் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இடம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிறந்த ஒரு விடயத்தை தான் அந்த மக்களுக்கு மத்தியிலே போதித்தார்கள். அன்பான சகோதரர்களே, இன்று சில இயக்கங்களை பார்க்கின்றோம், கலிமாவுக்கு அர்த்தம் சொல்லுகின்ற பொழுது வஸ்துக்களின் மீது எந்த ஆற்றலும் கிடையாது, எல்லா ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் என்ற இந்த அர்த்தத்தை போதிப்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹ் வந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், கலிமாவுடைய விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான சகோதரர்களே, இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சொல்லிக் கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹை மக்காவை விட்டு துரத்தி இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் துரத்தப்பட்டது அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும், எல்லா வணக்கங்களையும் நீங்கள் பிரார்த்திப்பதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வணக்கங்கள் எதை செய்தாலும் சரி, அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும் சரி, எதுவெல்லாம் வணக்கங்களாக இருக்கின்றனவோ அந்த அனைத்து வணக்கத்தையும் அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்ற ஆணித்தரமான அந்த கருத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்லி வைத்தார்கள். அன்பாந்த சகோதரர்களே, அன்பாந்த சகோதரர்களே, எனவே புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையிலே நாங்கள் எந்த விடயமா இருந்தாலும் சரி, இன்று எத்தனையோ சகோதர சகோதரர்கள் இருக்கின்றார்கள், பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்து விடுகின்றார்கள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்து விடுகின்றார்கள், துன்பங்களின் பொழுது அடுத்தவர்களை நாடி அந்த துன்பத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள், அடக்கப்பட்ட கபரிடத்திலே சென்று தங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கின்றார்களே, இவர்களிடத்திலே என்ன ஈமான் இருந்து கொண்டிருக்கிறது? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல் அஃபரைதும் மா தூன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் யாரையெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர்களாக எடுத்துக்கொண்டீர்களோ அவைகளை நீங்கள் பார்த்தீர்களா என்று சொல்லிவிட்டு, இன் அராதனி அல்லாஹு பிலுர்ரின், அல்லாஹு தஆலா எனக்கு ஏதாவது ஒரு தங்கத்தை நாடிவிட்டால், ஹல் ஹுன்ன காஷிஃபாத்துல்ருஹி, அவற்றை அதாவது நீக்கக்கூடியவைகளாக, அந்த நீங்கள் அல்லாஹ் அல்லாதவைகளை யாரையெல்லாம் நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவைகள் அதாவது நீக்கக்கூடியவைகளாக இருக்கின்றனவா என்று அல்லாஹு தஆலா சொல்லி கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அதே போன்று கேட்கின்றான், ஓ அராதனி பிரஹ்மத்தின், அல்லாஹ் எனக்கு அருள் செய்து விட்டால், எனக்கு ஏதாவது நன்மையை தந்து விட்டால், ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மத்தி, அல்லாஹ்வுடைய அருளை அந்த அல்லாஹ் அல்லாதவைகள் அதாவது நீக்க முடியுமா, தடுக்க முடியுமா என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, குல் நபியே சொல்லுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், யதவக்கல் அலைஹி யதவக்கல் முதவக்கிலூன், உண்மையாக அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அவற்றின் மீதுதான், அல்லாஹ்வின் மீதுதான் நம்பிக்கை வைப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையிலே ஆரம்பத்திலே துவாவை ஓதுகின்றார்கள், துவாவுல் இஸ்திஃப்தா, தொழுகையின் ஆரம்பத்தில் எத்தனையோ வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள், எத்தனையோ ஆண்கள், வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன், இன்ன ஸலாத்தி வனுஸுகி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ஓதிவிட்டு, லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து அன மினல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை படிக்கின்றார்கள், அந்த வார்த்தையை ஓதுகின்றார்கள், அர்த்தம் தெரியாது. அன்பாந்த சகோதரர்களே, தொழுது விட்டு அங்கே எங்கே செல்கிறார்கள், எத்தனையோ ஜியாராக்களுக்கு செல்கின்றார்கள், எத்தனையோ அடக்கப்பட்ட கபரிடத்திலே செல்கின்றார்கள், அங்கே தங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கின்றார்கள், தங்களுக்கு கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக அந்த இடங்களிலே சென்று பிரார்த்திக்கின்றார்கள். மீரான சகோதரர்களே, என்ன வார்த்தையை சொல்லுவோம் என்று கூட தெரியாது, சொல்கின்றோம் இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை இருக்கிறது, அதாவது வனுசுகி, ஏனைய எல்லா வணக்கங்களும், என்னுடைய வாழ்க்கையும் நாம் மரணிப்பதும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே போய் கேட்கின்றார்கள். எங்கே ஈமான் சகோதரர்களே, எத்தனை தாய்மார்கள் 50, 60, 70 வருடங்கள் வாழ்ந்துவிட்டு இந்த ஈமானோடு மரணிக்கின்றார்கள், இதே சிந்தனையோடு மரணிக்கின்றார்கள், தொழுதிருப்பார்கள், நோன்பு வைத்திருப்பார்கள், ஹஜ்ஜு உம்ராவும் செய்திருப்பார்கள், ஆனால் எதை நம்பிக்கை வைக்க வேண்டுமோ, எந்த அகீதா இருக்க வேண்டுமோ, எந்த ஈமான் இருக்க வேண்டுமோ, அந்த ஈமானிலே குளறுபடியை செய்திருக்கின்றார்கள், அந்த ஈமான் அதாவது பாசி படிந்ததாக
அதாவது ஒழுங்கற்றதாக இருந்து கொண்டிருக்க கூடிய ஈமானோடு மரணிக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வை சரியான முறையிலே வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே அல்லாஹ்வை வைத்து மதிப்பிடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் மறுமையிலே நாங்கள் வெற்றியாளர்களாக இருப்போம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா அதாவது பல இடங்களிலே இதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் உள்ளத்திலே சொல்கின்றான், முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களுக்கு அந்தந்த ஊர்களுக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு முன்னால் பல தூதர்களை அனுப்பி வைத்தோம். அந்த தூதர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். என்ன எச்சரிக்கை? நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். எல்லா தூதர்களும் சொன்ன ஒரு செய்தி, நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்க வேண்டும். எந்த வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் தான் அந்த வணக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். வேறு யாருக்கும் எந்த வணக்கத்தையும் செய்யக்கூடாது என்று அந்த நேரத்திலே அங்கே எல்லாம் இருந்த சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டவர்கள், நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களுடைய தந்தைமார்களை எல்லாம் நாங்கள் ஒரு வழியிலே கண்டோம். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நாங்கள் பார்த்து அவர்களின் அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்று அதுதானே இருக்கிறது. எத்தனையோ தூதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தியை சொன்னானோ இன்றும் அதே நிலைமையில் தானே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எமது குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள், எமது மூதாதையர்கள், முன்னால் வாழ்ந்த ஆளுங்கள், முன்னால் வாழ்ந்த எமது பெற்றோர்கள் இவைகளை எல்லாம் சரி கண்டார்கள் தானே, ஏன் இதை நாங்கள் செய்யக்கூடாது என்ற வார்த்தையை தானே என்றும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறாக இருந்தால், அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருந்தால், அது எமது அக்கீதாவுக்கு முரணாக இருந்தால், அது சரியான கொள்கைக்கு மாற்றமாக இருந்தால், அதை நாங்கள் பின்பற்றிவிட்டால் வெற்றி அடைவோமா? அதன் மூலம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வோமா? அன்பார்ந்த சகோதரர்களே, முடியாது. நான் சொல்லவில்லை, அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே, எம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எமது பெற்றோர்கள், எமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், இப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆளுங்கள் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் நாங்கள் கண்ணை பொத்திக் கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது. எவைகள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவோ அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எங்களிடத்திலே வர வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எம்முடைய சுவர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய எங்களுடைய வணக்கங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய சுவர்க்கத்தை தீர்மானிப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதுதான் இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை மாத்திரம் ஓர்மைப்படுத்தி எல்லா வணக்கத்திலேயும் அல்லாஹ்வை மாத்திரம் நாங்கள் வணங்கக்கூடிய பண்பு எங்களிடத்தில் இருக்கும் என்றால், நாங்கள் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை, நாங்கள் நேர்ச்சை வைத்தால் அந்த நேர்ச்சை, நாங்கள் அறுத்து பலியிடுவதால் அந்த அறுத்து பலியிடக்கூடிய வணக்கம், இப்படி எந்த வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யக்கூடியதாக இருந்தால்தான் அந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த செய்தியை சொல்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களை அனுப்பி வைத்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பார்க்கின்றோம், ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதத்திலே நான் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ற உணர்வு வரும் என்றால், உண்மையிலே அவனிடத்திலே சத்தியம் வருகின்ற பொழுது, உண்மை வருகின்ற பொழுது, எனக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றியோ, என் குடும்பத்தை பற்றியோ, என் பெற்றோர்களை பற்றியோ, என் மனைவியை பற்றியோ, என் கணவனை பற்றியோ, யாரை பற்றிய சிந்தனையும் வரமாட்டார். ஒரு மனிதத்திலே எனக்கு சுவர்க்கம்தான் அவசியம், நான் மண்மையிலே சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அதற்கு தடையாக என் பெற்றோர்கள் இருக்கின்றார்களா? பெற்றோர்களை பற்றி எனக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. என் கணவன் அதற்கு தடையாக இருக்கின்றானா? எந்த சிந்தனையும் கிடையாது. இந்த உணர்வு வர வேண்டும். என்னுடைய கணவன் எனக்கு மார்க்கத்திலே என்ன அகீதாவை கொண்டிருக்க வேண்டுமோ அதற்கு தடையான, அதற்கு மாற்றமானவைகளை போதித்துக் கொண்டிருக்கின்றாரா? அதற்கு நான் தடையானவனாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணாக இருந்தால் அதற்கு தடையுள்ளவளாக இருக்க வேண்டும். குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். எந்த விடயத்தில்? மார்க்கத்துக்கு முரணற்ற விடயத்தில் மாத்திரம்தான். இந்த உணர்வை பெற்றவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்றால்தான் மறுமையில் அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
எமது ஊர்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ பள்ளிவாசல்கள் என்று கட்டி வைத்திருக்கின்றார்கள், எத்தனையோ தியாராக்கள் செய்யப்படக்கூடிய இடங்களாக கபர்களை கட்டி வைத்திருக்கின்றார்கள். அந்த இடங்களுக்கு சென்று அங்கே அந்த கபர்களை வலம் வரக்கூடிய தவாஃப் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்க்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதே காலியில் எத்தனையோ இடங்களில் இருக்கின்றார்கள், பெண்கள் தவாஃப் செய்வார்கள், ஆண்கள் தவாஃப் செய்வார்கள், நேர்ச்சைகளை கொண்டு போய் காணிக்கைகள் என்று கொண்டு போய் அங்கே வைப்பார்கள். அந்த கபரடியிலே அதாவது மிச்சம் பக்தியோடு எப்படி அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் பக்தியோடு இருக்க வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறையில் கைகளை கட்டிக்கொண்டு தாழ்வானவர்களாக அந்த கபரியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அங்கே எண்ணெய்களை ஊற்றி வைக்கின்றார்கள், அங்கே சந்தன பத்திரிகளை அதாவது பற்ற வைக்கின்றார்கள். இப்படி ஏராளமானவைகளை எதற்காக செய்கின்றார்கள்? அந்த கபரடியிலே சென்று செய்துவிட்டால் அதற்கு ஒரு விசேஷம் இருக்கிறது, எங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிவிடும், எங்களுடைய துன்பங்களை இந்த கபரில் இருக்கக்கூடிய ஒரு மூலமாக அல்லாஹ் நீக்கிவிடுவான், இப்படி எல்லாம் கற்பனை செய்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, ஒருவர் மரணித்து விட்டால் இந்த எல்லா ஊழியாக்களுக்கும் எல்லா அதாவது பெரிய பெரிய தலைவர்களுக்கும் எல்லா மசாயிகள்மார்களுக்கும் தலைவராக வாழ்ந்துவிட்டு இந்த பூமியில் அவரை போன்ற ஒரு சிறந்த முத்தகை வரமாட்டார் என்றால் அது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு கூட இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு துரும்பை கூட இன்று அசைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் எப்படி மரணித்து விட்டார்களோ, எப்பொழுது மரணித்து விட்டார்களோ அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் மூலமாக இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் உண்மையான அகீதா, இதுதான் உண்மையான கொள்கை. ரசூலுல்லாஹ்வுக்கே முடியாவிட்டால் அதற்கு பின்னால் இந்த பூமியில் யாராக இருந்தாலும் சரி, எந்த அடக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த பெரிய மனிதராக இருந்தாலும் உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது என்ற கொள்கை எங்களிடத்தில் இருக்கும் வரைக்கும் தான் நாங்கள் வெற்றியாளர்களாக இருப்போம். மரணித்ததுக்கு பின்னால் அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வோம். யாருடைய உள்ளத்தில் இந்த தியாரத்திலே அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர் என்னுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய தகுதி பெற்றவர், இவரின் மூலமாக என்னுடைய நோய்களுக்கு குணம் கிடைக்கும், இவரிடத்திலே போய் பிரார்த்தித்து விட்டால் இவர் என்னுடைய கஷ்டங்களை நீக்குவார், என்னுடைய குழந்தைக்கு படிப்பிலே நல்ல ஒழுங்குகளை செய்வார் என்று ஒரு மனிதன் ஒரு ஆணோ பெண்ணோ சிந்தித்து விட்டால் அந்த எண்ணத்தோடு அந்த இடத்துக்கு சென்று விட்டால் ஈமான் பறி போய்விடும். தொழுதாலும் சரி, ஜகாத்து கொடுத்தாலும் சரி, நோம்பு பிடித்தாலும் ஈமானோடு மரணிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிரந்தரமான நரகத்துக்கு சென்று விடுவார் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்லி வைக்க வேண்டிய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த உண்மைகளை விளங்கி எம்முடைய வாழ்க்கையில் இந்த ஈமானை சரியான முறையில் கற்று இந்த ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை மாத்திரம் அனைத்து வணக்கங்களையும் நாங்கள் ஓர்மைப்படுத்தக்கூடிய அந்த சிந்தனையை பெற்றவர்களாக வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹி அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் மூமின்களை பற்றி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களை பற்றிய ஒரு செய்தியை இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான். வமா யுஃமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அல்லாஹ்வை அதிகமாக நம்பிக்கை வைத்தவர்களே, அந்த ஈமான் கொண்டவர்களில் அதிகமானவர்களை அல்லாஹ் பற்றி சொல்லுகின்ற பொழுது இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பாளர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்தவர்கள் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? அவர்கள் இணை வைப்பாளர்களாக இருக்கின்றார்கள், அதிகமானவர்கள் இந்த நிலையிலே இருப்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமான் கொண்ட நிலைமையில் ஒரு மனிதனிடத்திலே சிறுக்கு ஏற்பட்டு விடும் என்றால், இந்த இணை வைப்பு ஏற்படும் என்றால், அல்லாஹ்வுடைய இடத்தில் இன்னொருவரை வைத்து வணங்கக்கூடிய பண்பு இருக்கும் என்றால் அவர் முஷ்ரிக்காக மாறிவிடுவார் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விடயங்களை எம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய
அன்றைக்கு 1400 வருடங்களுக்கு முன்னால் நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். எப்படி எச்சரிக்கை செய்கின்றார்கள்? ரசூலுல்லாஹ் பல்வேறு விடயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கின்றார்கள், அதாவது யாராவது மறைவான அறிவை ஒரு மனிதனுக்கு சொல்லிவிட்டால், மறைவான அறிவை இன்னொருவருக்கு இருப்பதாக நினைத்து விட்டால் கூட அதுவும் தவறானது என்ற கொள்கையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு சில சிறுவர்கள் என்ன செய்கின்றார்கள், அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி அறியக்கூடிய ஒரு இறை தூதர், ஒரு நபி எங்களிடத்தில் இருக்கின்றார் என்று ஒரு சிறிய பாடலை படிக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்ல வேண்டாம், மறைவானவற்றை நாளை நடைபெறக்கூடிய விடயத்தை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்தவன் என்ற அந்த ஆணித்தரமான செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பு அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று மௌலித் என்று எத்தனையோ புத்தகங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதன் தமிழ் மொழிபெயர்ப்பு எடுத்து வாசித்து பாருங்கள், ஓதக்கூடிய அறிஞர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். உதாரணத்துக்கு முஹியுத்தீன் மௌலித் புத்தகத்தை எடுத்து பாருங்கள், அதிலே எத்தனை விடயங்களை, மறைவான எத்தனையோ விடயங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அல்லாவுக்கு தெரியாது, முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு தெரியுமா? அன்பு அந்த சகோதரர்களே, நான் சொல்லவில்லை, நீங்கள் எடுத்து பாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய முஹியுத்தீன் மௌலித் புத்தகங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். தமிழ் தெரிந்த இடத்திலே போய், அறிஞர் இடத்திலே போய் கேட்டு பாருங்கள் எப்படி எழுதி வைத்திருக்கின்றார்கள். மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதை அதாவது கராமத்துகளாக பள்ளி வாசல்களிலே ஆலிங்கல் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய இன்ன கராமத்து அன்ன கராமத்து என்று சொல்லி பல்வேறு கராமத்துகளை சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பாந்த சோழர்களை எத்தனை ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை வைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகான் தான் அவர் என்று நம்பிக்கை வைத்து அவரின் பேரில் எத்தனையோ விடயங்களை செய்யக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அத்தா அர்ராஃபன், யாராவது ஒரு மாந்திரிகம் செய்யக்கூடிய அல்லது குறிபார்த்து சொல்லக்கூடிய அதே போன்று சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு மன்னத்திலே சென்று விட்டால் ஃபக்கத் கஃபர் பிமா உன்ஸில அலா முஹம்மத். அன்பு அந்த சகோதரர்களே, அவன் சொல்லக்கூடிய விடயத்தை அதாவது ஏற்று அவன் எதை சொல்கிறானோ, இந்த மாந்திரிகம் குறிகளை பார்த்து சொல்லக்கூடியவர்கள் மறைவான ஞானம் இருப்பதாக அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பார்கள் பணத்துக்காக வேண்டி. இப்படியான இடத்திலே சென்று விட்டால் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் திரும்பி வருகின்றோம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது இறக்கப்பட்டதோ, இந்த மார்க்கம் அல்லது இந்த குர்ஆனை அவன் நிராகரித்து விட்டான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் பார்க்கின்றோம், எத்தனையோ சிறுவர்கள், எத்தனையோ பெண்கள், இன்று பாடசாலைக்கு செல்லக்கூடிய சிறுவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், தங்களுடைய கழுத்திலே தங்களுடைய இடுப்பிலே பல்வேறு இந்த துவாக்களை கட்டி கொண்டு செல்கிறார்கள். இந்த துவாவை கரட்டிவிட்டால் அந்த குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமாம். அன்பு அந்த சகோதரர்களே, இப்படியான சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த துவாக்களுக்கு ஏதோ சக்தி இருப்பதாக, இந்த துவாக்களின் மூலமாகத்தான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இருப்பதாக, அந்த துவாவை வீட்டிலே கொழுகி வைத்து விட்டால், செம்புத்தகடுகளை வீட்டிலே கொழுகி வைத்து விட்டால், சில குப்பிகளில் வைத்து அந்த கடைகளில் கொழுகி வைத்து விட்டால் கல்வம் வரமாட்டான், அந்த அதாவது வியாபார ஸ்தலங்களிலே அதிகமான வரக்கத்துகள் பெருகும் என்றெல்லாம் நம்பிக்கை வைத்துக் கொண்டு வாழ்கிறார்களா இல்லையா? இவர்களெல்லாம் முஸ்லிம்களின் பட்டியலில் இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதற்கு நேர் மாற்றமான விடயங்களை நம்பிக்கை கொண்ட நிலைமையில் தொழுகிறார்கள், நோன்பு வைக்கின்றார்கள், வணக்கங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலேயே வாழ்ந்துவிட்டு மரணித்தால் உயர்தரமான சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஒரு மாதம் நோன்பு நோற்றோமே, வருடத்தில் ஒரு மாதம் நோன்பு நோக்கின்றோமே, அந்த ரமலான் மூலம் கிடைக்கக்கூடிய பயனை பெற்றுக் கொள்வோமா? அன்பார்ந்த சகோதரர்களே, அகீதாவை சரிபடுத்தாத வரைக்கும், இந்த கொள்கையை சரியாக புரியாத வரைக்கும், அல்லாஹ்வை எப்படி நாங்கள் வணங்க வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, அந்த கொள்கையை சரியாக கற்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த நம்பிக்கை வராத வரைக்கும் எங்களுடைய எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா எங்களை பார்த்தல்ல, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு இடையில் இணையை வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், உங்களிடத்திலே
அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் இன்னொருவரை வைத்து வணங்கக்கூடிய பண்பு இருக்கும் என்றால் உங்களுடைய எல்லா வணக்கங்களையும் நாங்கள் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ்வை பார்த்து இப்படி அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் எந்த இடத்திலே இருக்கின்றோம்? எனவே சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே நிலைமையில் நாங்கள் மரணிப்போம் என்றால் நிச்சயமாக மறுமையிலே கடுமையான எச்சரிக்கைகளுக்குடன் நாங்கள் அந்த நிரந்தரமான நரகத்துக்கு செல்வோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் பார்த்தீர்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாரெல்லாம் தங்களுடைய இச்சைகளை தன்னுடைய மனதுக்கு வரக்கூடியவைகளை எல்லாம் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள், அப்படி எடுத்துக்கொண்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? அஃப அந்த தக்கூனு அலைஹி வக்கீலா, நீங்கள் அதற்கு பொறுப்பாளராக இருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் நபியை பார்த்து கேட்டுவிட்டு, அம் தஹ்சபு அன் அக்ஸரஹும் யஸ்மவுன அவ் யஅக்கிலூன், நீங்கள் நினைக்கின்றீர்களா அவர்களில் அதிகமானவர்கள் அவர்கள் எல்லாம் காது தாழ்த்து கேட்கக்கூடியவர்கள், நாங்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களை எல்லாம் செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் சிந்திக்கின்றார்கள் அறிகின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்ஹும் இல்லா கல் அன்ஆம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சத்தியம் வருகின்ற பொழுதெல்லாம் காதாத்து கேட்க மாட்டார்கள், உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் ஆடு மாடு ஒட்டகைகளை போன்ற விலங்குகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்துவிட்டு, அவர்கள் வழியால் அதைவிடவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அன்பான சகோதரர்களே, சத்தியம் வருகின்ற பொழுது, உண்மையை சொல்லப்படுகின்ற பொழுது என்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் இருக்கும் என்றால், அந்த சிந்தனை இருக்கும் என்றால் நாங்கள் நேர் வழியில் பயணிப்போம். குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து சொல்லக்கூடியவரை பார்க்காதீர்கள். யாரும் சில நேரங்களிலே நன்மையை சொல்லுவார்கள், தவறை சொல்லுவார்கள். எமது ஊரில் இருக்கக்கூடிய ஆலிம்சாக்கள் எதை சொன்னாலும் கண்ணை பொத்திக் கொண்டு ஏற்றுக்கொள்ள நிலைமையை விட்டுவிட்டு சத்தியத்தை ஏற்று வாழக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக இருப்போம் என்றால், அல்லாவை அல்லாவுடைய அந்தஸ்திலே வைத்து மதிப்போம் என்றால், அல்லாவுடைய விஷயத்திலே எந்த ஒரு தவறும் இல்லாத சரியான ஈமானை கொண்டவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்றால் தான் மறுமையில் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வோம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இதை பற்றி சொல்லியிருக்கின்றான். யாரெல்லாம் இணை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு விமோசனமும் கிடையாது, மறுமையில் எதுவுமே கிடக்க மாட்டாது, உலகத்தில் கூட அவர்களுக்கு நிம்மதி கிடைக்க மாட்டாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்னு மசூதுல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் போட்டு போய் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் ஐயுல் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வை மாத்திரம் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டி இருக்கின்ற பொழுது அவனுக்கு இன்னொருவரை நீ சாட்டுகின்றாய், இன்னொருவரை அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே வைத்து மதிக்கின்றாயே, இதுதான் நீ செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் மோசமான பாவம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிற சகோதரர்களே, சிந்திக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே வைத்து மக்களை மதிக்கின்றோமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே நாங்கள் அதாவது கபரடிகளுக்கு செல்ல வேண்டும், அங்கே சென்று மரணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த முறையில் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், இதுவெல்லாம் தடை கிடையாது. ஆனால் அந்த கபறுகளுக்கு எந்த சத்தியம் கிடையாது, அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. எண்ணெய் ஊற்றினாலும் சரி, உருவத்தை நாங்கள் பற்ற வைத்தாலும் சரி, எதை செய்தாலும் அங்கே நேர்ச்சை வைத்தாலும் சரி, எதை செய்தாலும் அங்கே அடக்கப்பட்டவர்களால் இந்த பூமியில் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது என்ற அந்த ஆணித்தரமான ஈமான் இருந்தால் மாத்திரம்தான் மறுமையில் நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த காலியிலே இருக்கக்கூடிய பல தியாராக்கள், பல மஸ்திதிகள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இடங்களை போய் பாருங்கள், அங்கெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு முரணான சிறுக்கு அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவைகள் தான் இன்று அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தின் கொள்கை என்று மக்களுக்கு மத்தியிலே போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் புதிய
புதிய கொள்கை என்று மக்களை தூரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பான சோழர்களே, சத்தியம் இதுதான், இதுதான் குர்ஆன், இதுதான் நேரான வழி, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த சரியான பாதை என்பதை நாம் ஒவ்வொருவரும் கற்று அந்த வாழ்க்கையில் பயணிப்பதற்கு வல்லா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், இந்த பாவங்களை மன்னித்து, எமது பெற்றோர் உஸ்தாம் அவருடைய பாவங்களை மன்னித்து, உனக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சரியான அகீதாவை கற்றி அதன் அடிப்படையிலே எம்முடைய வாழ்க்கையை அமைத்து மறுமையில் நிரந்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வழங்குவாயாக. வா அஹ்ருதாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.